மிஸ் கிச் வியூவர்ஸ்க்கு ஹாய். நாம இன்னைக்கு குக்கிங் பத்தி பார்க்க போறது இல்ல, கார்டனிங் பத்தி பார்க்க போறோம். நாம என்ன கார்டனிங்ல செய்ய போறோம் அப்படின்றத பார்க்கலாம். நாம மணி பிளான்ட்ட கட்டிங்ஸ் மூலம் எப்படி தண்ணியில வளர்க்கலாம் அப்படின்றத பார்க்க போறோம். நாம அதுக்காக மணி பிளான்ட்ல கொடியில இருந்து, இந்த கொடி நீளமா வளர்ந்துருக்கு, இதுல இருந்து நாம கட்டிங்ஸ் எடுக்க போறோம். நாம அந்த வேருக்கு கீழே கணு மாதிரி இருக்கு, அதுக்கு கீழே நாம கட் பண்ண போறோம். கட் பண்ணியாச்சு. இந்த முடிச்சு பகுதிகளில் தான் வேர் விடும், அதுக்கு கீழே பார்த்து கட் பண்ணிக்கோங்க. அதில் உள்ள இலையை நம்ம கட் பண்ணிடலாம், ஏன்னா அது தண்ணிக்குள்ள போற பகுதி. இந்த கணு தண்ணிக்குள்ள போற மாதிரி நம்ம வைக்கணும், அந்த பக்கம்தான் வேர் வரும். வச்சாச்சு தண்ணிக்குள்ள போற மாதிரி. இந்த தண்ணியை நாம இது இப்படியே வச்சிடக்கூடாது, ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை தண்ணியை மாத்திரணும். அப்படி மாத்தலைன்னா தண்ணியிலிருந்து வேர் வந்து அழுகிரும், கொசு முட்டையிட்டுரும், கொசு உற்பத்தி ஆயிரும். அதுக்காக நாம இந்த தண்ணியை ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை மாத்திரணும். இதே மாதிரி முறையில் நான் பாருங்க பாட்டில் வச்சிருக்கேன். நான் வச்சு இது ஒரு மாசம் ஆயிடுச்சு, நிறைய வேர்கள் இருந்தது, நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். இன்னும் ரெண்டு கூட நான் அது கூட வச்சேன், அதுலேயும் நிறைய வேர்கள் வந்துருச்சு, நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். நான் இன்னொரு காஃபி மக்லையும் வச்சேன், இதுலேயும் நான் கட்டிங்ஸ் போட்டேன், வச்சு அதுவும் நல்லா வளர்ந்துருச்சு. நான் இந்த பாட்டை வந்து டிவி டேபிளில் வைப்பேன், நான் இன்னொரு பாட்டை கம்ப்யூட்டர் டேபிளில் வைப்பேன், ஏன்னா நல்ல ஏரை வந்து பியூரிஃபை ஆகும், இது அதிலிருந்து வர்ற புற ஊதா கதிர்களை வந்து கண்ட்ரோல் பண்ணும், நச்சு வாயெல்லாம் நல்லா கண்ட்ரோல் பண்ணும், நமக்கு வீட்டில் நல்ல ஆக்சிஜன் ப்ரீத் பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ணும். அதுக்காக எல்லாரும் இதை வீட்டுக்குள்ளே மணி பிளான்ட்டை வளருங்க, நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் லெவலையும் கண்ட்ரோல் பண்ணும், நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியை தரும், அதுக்காக அவசியம் வளருங்க. நம்ம சாயிலில் எப்படி வைக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். நான் ஒரு பாட்டில் ஒரு பங்கு மணலும் ரெண்டு பங்கு செம்மணும் கலந்து எடுத்து வச்சுருக்கேன். மண் பாருங்கள் நல்லா பொல பொலன்னு இருக்குது. நல்ல கல் இல்லாமல் எடுத்துக்கோங்க. நான் ஒரு பெரிய கொடி வச்சுருக்கேன் பக்கத்தில் இருக்க பாட்டிலருந்து. நான் நீளமாக ஒரு குழி பறிக்கிறேன், ஒரு விரல் போகிற அளவுக்கு. இது வேர் பகுதி, இதிலிருந்து தான் வேர் விடும், அதை நான் மண்ணுக்குள்ளே போகிற மாதிரி விடுறேன். மண் போடுங்க மேல, அதில் நல்லா மண்ணால் மூடியாச்சு, வெளியே வராத அளவுக்கு. நாம் இந்த தொட்டியை 15 நாளுக்கு நகர்த்தக்கூடாது, அதே இடத்துல தான் வைக்கணும். 15 நாளுக்கு அப்புறம் இந்த பக்கமும் கட் பண்ணி அந்த பக்கமும் கட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா இது தனி செடியாயிரும். நீங்கள் எங்கே வேணாலும் வச்சு கொடியாக படர விடலாம். இந்த மாதிரி முறையில் தான் நான் பல செடிகளை உருவாக்கியிருக்கோம். இந்த மாதிரி பக்கத்தில் வச்சு தான் நான் இந்த தொட்டியிலலாம் 6-7 செடியை நான் உருவாக்குவேன். நான் ரெண்டு சின்ன பாட் எடுத்திருக்கேன், ஒரு கொடியிலிருந்து ரெண்டு கட்டிங்ஸ் எடுத்திருக்கேன், ஒரு இலை இருக்கு அதை கட் பண்ணிடலாம், ஒரு விரலில் குழி போடுங்க,
அந்த கணு உள்ளே போகிற மாதிரி வச்சுருங்க. நீங்கள் வீட்டுக்குள்ளே வைக்கிறதா இருந்தால் சின்ன பாட்டு யூஸ் பண்ணுங்கள். வீட்டுக்கு வெளியே வைக்கிறதா இருந்தால் பெரிய பாட்டு யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா வீட்டுக்கு வெளியே வச்சாக்க நம்ம படர விடுவோம், அழகாக இருக்கும். வீட்டுக்குள்ளே நம்ம கட் பண்ணி விட்டுருவோம். ஒரு சின்ன கட்டிங்ஸ்லேருந்து 7-8 அளவுக்கு செடி உற்பத்தி பண்ணலாம். எங்கேயாவது கிடைச்சா கொண்டு வந்து வச்சு இந்த மாதிரி நீங்கள் பல செடிகளை ஏற்படுத்திடலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.